हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू फ्लवी स्टाइल। இன்னைக்கு வந்து ஒரு ফুল டே ருட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க। அதுல வந்து இன்னைக்கு காலையில வந்து தோசை சோட்டிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 9:30 கிட்ட தான் எழுந்திருச்சேன். பாப்பா வந்து 5 o'clock தான் தூங்க ஆரம்பிச்சா, சோ அதனால 9:30 க்கு தான் நான் வந்து எழுந்திருச்சேன். நைட் வந்து प्रिபெயர் பண்ண உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு, சோ அதனால ஓகே அது காலையில வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படிங்கற மாதிரி, வெறுமனே தோசை மட்டும் சுட்டா போதும் அப்படிங்கற மாதிரி தான் நான் கொஞ்சம் லேட்டாவே எழுந்திருச்சேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் வந்து பட்டாணி இதெல்லாம் போட்டு நைட்டு வச்சுருந்த மசாலா கொஞ்சம் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசை ப்ளெயினாக ஊற்றிட்டு ஒரு தோசைக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாகவே இந்த மாதிரி கிரேவிலாம் ஏதாவது வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ணிப்பேன், மசாலா தோசை மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் தொட்டு சாப்பிட்றது தோசை மேலே இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோசை விற்றுட்டு ஒரு 2 seconds வெயிட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து அந்த மாவு மாதிரி இருக்கிறது லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா வந்து அது மேலே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் 2 options இருக்குது, நீங்கள் அப்படியே வச்சு குக் பண்ணி ஒரு சைட் மட்டும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு சைட் மட்டும் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஏதாவது கவர் போட்டு மூடிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்ட்டாகவும் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு 2 sides நீங்கள் வந்து போட்டு எடுக்கணும், அப்படி திருப்பி போட்டு எடுக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறேன். ஒரு சில டைமில் நம்ம வந்து இட்லி கவரோ இட்லி கொத்து மூடி இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா வேறு ஏதாவது லிட்டு போட்டு மூடி வச்சு அப்படியே ஒரு சைட் மட்டும் சாப்பிடுவேன். இது மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அப்படி ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மசாலாவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ப்ளெயினாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தூள் மாதிரி ஏதாவது போட்டுட்டு அடுத்த ஒரு லேயர் வந்து இது பாரி பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பர் எம்மியாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்க்க நல்லா இருக்கும்போது நம்ம டெம்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குருமா குழம்பு செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்து காலிஃப்ளவர் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கொண்டக்கடலை. ஸோ இது மூணுமே போட்டுக்கோங்க பாருங்கள், உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இதை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு எப்போவுமே நம்ம வந்து குழம்பு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக வந்து கரம் மசாலாஸ் எல்லாம் போட்டு இது வச்சுருக்கேன். இப்போ வந்து பொரியலுக்கு வந்து இது மாதிரி வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 காய் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கொண்டக்கடலில் வந்து ஊற வச்சதையும் எடுத்து அதாவது அவிச்சதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சும்மா அப்பப்போ வந்து சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து ஒரு காய் 2, இதில் வந்து காலிஃப்ளவர் 1-3, கொண்டக்கடலை 1-4. ஸோ 4 விதமான ஹெல்த்தி ஃபுட் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். வேணா வந்து எக் வந்து பாயில் பண்ணி அதுவும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஹாய், வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு. இங்கே வந்து என்னப்பா பாப்பா தூங்கிட்டாளா? பாப்பாவை யார் தூங்க வச்சது? நீங்களா? என்ன பாடி தூங்க வச்சிங்க? இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். வாஷ் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு டவல் போட்டு பேக் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஹலோ சொல், ஹாய். லவின் வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தான் இவ்வளோ நேரமாக, இதை வந்து படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீ பண்ணியப்பா, நீனே ட்ரா பண்ணிங்களா? லவின் வந்து அவனே ட்ரா பண்ணியிருக்கான், இது இதுவும் வந்து அவனே ட்ரா பண்ணி அவனே கலர் பண்ணியிருக்கான். சூப்பரில், வெரி குட். அதனால் வந்து இப்போ அவனுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுக்க போகிறோம். ஓகே, ஏதாச்சும் வந்து அவன் கரெக்டாக நான் சொல்கிறது கேட்டாலோ இல்லை வந்து அடம்பிடிக்காமல் இருந்தாலோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் அவன் கேட்குறதுக்கு வந்து நான் ஸ்டிக்கர் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுக்க போகிறேன். இது மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து இது மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் நான், இது மாதிரி ஒரு போர்டு மாதிரி. ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஒரு ஸ்டிக்கர். ஏன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம், நீங்கள் சும்மா வா, சேர் வச்சுட்டு வா, சேர் கீழே போட்டு வா. என்ன வேணும்? இந்த ரோஸ் ஓட்டுறேன். இது மாதிரி ஒரு இதில் ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்காங்க.
இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து எது வேணும் சாரி தலைக்கில காட்டுறேன்னு நினைக்கிறேன் எது வேணும்னு நம்ம வந்து அப்போ வந்து பிக் பண்ணி காட்டுவோம். ஸோ அதை வந்து நான் எடுத்து எடுத்து அது மாதிரி ஒட்டிகிட்ருப்பேன். இது ஃபுல்லாக வந்து இங்கே பார்ப்பலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ரோஸ் நம்ம வந்து அவனுக்கு கொடுத்துடலாம். செல்லுமா செல்லுமா இங்கே வாங்க. இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உனக்கு என்ன வாங்கி தருவோம் மம்மி? என்ன ஹவுஸ்? டென்ட் ஹவுஸ். ஸோ வந்து இந்த இது ஃபுல்லாக அதாவது நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் மாதிரி அவங்களுக்கு வச்சுருக்கணும். ஸோ இது வந்து இப்போ ரெண்டு ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் என்ன கொஞ்சம் இருக்குது, இதை ஃபுல்லாக இந்த இந்த போர்டு ஃபுல்லாக அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து ஒரு டென்ட் ஹவுஸ் வாங்கி தரேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டு உள்ளே இருக்கும் இல்லையா அந்த குட்டி ஹவுஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து டென்ட் ஹவுஸ் வந்து நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னதுப்பா இது? எதுக்கு? உன்னோட சேரா? சரி சரி சரி. அவனோட சேர் கொண்டு வந்து காட்டுறான். காட்டினா இல்லையா அந்த போர்டு அந்த மாதிரி வந்து அது ஃபுல்லாக வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து டென்ட் ஹவுஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவன் டென்ட் ஹவுஸ் வந்து ஆசைப்பட்டு கேட்டிருந்தான், அதனால் டென்ட் ஹவுஸ் வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டென்ட் ஹவுஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா கேட்டுட்ருந்தான். அதை டக்குன்னு நம்ம எடுத்தோடனே வாங்கி கொடுத்துட்டு அதோடைய இது தெரியாது இல்லையா. ஸோ நான் வந்து அது டார்கெட் மாதிரி வச்சுருக்கேன், அந்த போர்டு ஃபுல்லாக நீ வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டென்ட் ஹவுஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது டார்கெட் வச்சு நம்ம சொன்னோன்னா கொஞ்சம் ஒழுங்காக இருப்பாங்க. இப்போ படிச்சுட்டான் ஒரு டைம் வந்து ஏபிசிடி ஃபுல்லாக சொல்லி காட்டினா அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர், 1, 2, 3 ஃபுல்லாக சொல்லி காட்டினானா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் நான் எழுத சொல்கிறது வந்து கரெக்டாக அடம் பிடிக்காமல் கரெக்டாக எழுதிட்டானா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர், அது மாதிரி வெளியில் போகாமல் இல்லை ரொம்ப சேட்டை பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருந்தானா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர். ஸோ அதை மாதிரி வந்து இது செஞ்சனா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்க வந்து ஒபே பண்ணுவாங்க, அதை ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அது மூலயமா வந்து அவங்கள மோல்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த 2 லைன்ஸ் அவன் வாங்கியிருக்கான் இல்லையா, இதுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 2 லைன்ஸ் வாங்கினான். இல்லைனா டக்கு டக்குன்னு கொடுக்கறதா ஸ்டிக்கர்ஸ் நிறைய கொடுத்துடலாம், பட் வந்து இல்லை நீ இன்னைக்கு காலையில் இந்த தப்பு பண்ணலை அதனால் ஒரு ஸ்டிக்கர் மைனஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதில் ஃபீல் ஆவாங்க. ஸோ அதனால் அடுத்த டைம் அது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வரும் அப்படின்றதுனால அது மாதிரி ரொம்ப பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நான் கொடுக்குறேன். சும்மா டக்கு டக்குன்னு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டு அதோடய வேல்யூ தெரியாது. அது மாதிரி ரொம்பவும் வந்து நான் இது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் வேல்யூ தெரியாதுன்றதுனால எப்போ கொடுக்கணுமோ அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு காட்டி காட்டி அதை இது பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மோல் பண்ணிட்டுருக்கேன். படிக்கிறதுல வந்து ரொம்பவே டியூன் ஆகிட்ருக்கான் அந்த ஸ்டிக்கர்ஸ்னாலன்னு சொல்லலாம் நான். ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குழம்பும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் வெந்துடுச்சு. ஸோ வந்து குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பொரியல் வந்து ரெடி. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எனக்கும் கருவேப்பிலைன்னு வருது. குழம்பு ரெடி. பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த கருவேப்பிலை வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்காக அதை ஓரமாக வச்சுருக்கேன். இது வந்து நான் அதை அவிச்சது கொஞ்சம் மீதி இருக்குதுன்னு சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு. இது வந்து பால் காய்ச்சினது கொஞ்சமாக இருக்குது. ஸோ ஈவினிங் காய்ச்சதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து சாதம் வடித்து விடுறதுக்காக வடியலுக்காக வச்சுருக்கிறது. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபும் வந்து க்ளீனாக தான் இருக்குது, சாதம் மட்டும் வெந்துட்டுருக்கு அவ்வளோதான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. இது வந்து செடியில் ஊற்றலாம்னு சொல்லிட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து பாத்திரம் கொஞ்சம் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது, சாதம் மட்டும் வடியல் விட்டுட்டால் ஓவர். இப்போ இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து இதில் வச்சு போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் ஃப்ரிட்ஜில். கருவேப்பிலை வந்து ஃபுல்லாத்தையும் வந்து இதில் போட்டாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, போயிட்டு பாப்பாவை வந்து குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சு அவளை தூங்க வச்சுட்டு நானும் ஃப்ளவினும் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் இன்றைக்கி டியூஸ்டே கோயிலுக்கு போகணும், அதனால் எழுந்திரிச்சு கிளம்பும் போது உங்களை பார்க்குறேன் நான். சரி, நான் இப்போ தான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எழுந்திருச்சேன். பால் வந்து காய்ச்சறதுக்கு வச்சுருக்கேன். இங்கே இப்போ வந்து பால் வந்து ஆற்றியாச்சு. ஃப்ளவினுக்கு இது வந்து எனக்கு. ஸோ பால் வந்து இப்போ ஆற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ வேலை வந்து ஹாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா ஜொப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இப்போது ஹாலில் வந்து ஃபுல்லாக ஜொப்புலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்கணும், வெளியில் வாசல் பெருக்கணும், பின்னாடி பெருக்கணும். இதுதான். அதுக்கப்புறம் வந்து துணி மடித்து வைக்கணும்.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜொப்பெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்கிறான். இங்கே வந்து துணி வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே இருக்குது. ஸோ அதை மடிக்கணும், இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த ரூம் வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பெருக்கிறது வந்து அவள் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் வெளியில் யானையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரூம்லாம் பெருக்கணும். அதுக்குள்ளே வந்து மற்ற இடம்லாம் ஃபுல்லாகவே பெருக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக இருக்கணுன்ட்டு ஒரு பாட்டை ஒன்று போட்டுவிட்டு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 5:13 ஆகுது டைமு. இப்போ வந்து சும்மா பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 5:30 எப்படி கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா நான் வந்து ரஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடணும். நான் வந்து காஃபி டீ எதாக இருந்தாலுமே வந்து சூடாலாம் சாப்பிட மாட்டேன், ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ரஸ்க்கு தான் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு 2 ரஸ்க்கு வந்து நான் பால் கூட வந்து தொட்டு சாப்பிடுவேன். பிரஸ் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அது. ஸோ இப்போ வந்து அது தொட்டு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலையும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா மாமா ஆத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருந்துச்சு. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேபி பாடி வாஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி சோப் இருக்குது, பாடி வாஷ் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் இதை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபேஸ் க்ரீம், இது மில்க் ப்ரோட்டீன் அண்ட் முர்மூர் பட்டரோட. ஸோ இந்த ஃபேஸ் க்ரீம் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாடி லோஷன் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாடி லோஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ml யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து 100 ml பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 400 ml வாங்கியிருக்கேன் வித் பம்போட. இது பார்த்திங்கன்னா இதான் அந்த ஃபேஸ் க்ரீமு. நான் பேக் ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன், டியூப் மாதிரி இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு எல்லாமே கோயிலுக்கு கிளம்பியாச்சு டியூஸ்டேன்றதுனால நான் இப்போ வந்து ஒரு சாரி ஒன்று கட்டிருக்கேன். அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்றதுக்காக வேறு ஒரு ப்ளவுஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்த்தேன், நல்லாவே சூட்டாக இருந்தது. ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளீட் வச்சாலுமே நல்லா தான் இருக்குது. ஃப்ளீட் இல்லைன்னா சிங்கிள் ஃப்ளீட்டில் நம்ம போட்டால் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து சூட் ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து நம்மளுடைய சாய்ஸை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறதுல தான் இருக்குது, எப்படி வந்து நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்றது. ஸோ இது மாதிரி வந்து நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ளவுஸை வந்து நான் ஒரு எல்லோ கலர் சாரியோட தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். சும்மா இன்றைக்கி வந்து எடுத்தேன், இதோடைய ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து ஓகே பேர் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு எடுத்தேன். சூப்பராகவே மேட்சாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இந்த பூவில் வந்து இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து க்ரீனும் இந்த இடத்துல வந்து ப்ளூவும் இருக்குது. ஸோ அது வந்து இந்த ப்ளவுஸை நிறையா இருக்கிறதுனால வந்து நல்லாவே சூட் ஆகிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, நேரில் பார்க்க ரொம்பவே ரொம்பவே அழகாக இருக்குது, கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. மிக்ஸ் அண்ட் மேட்ச்ன்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒரு இப்போ வந்து இது காட்டன் ப்ளவுஸ், இது வந்து கொஞ்சம் ஒரு ஷிஃபான் டைப்பான ஒரு சாரீ. ஸோ இது வந்து ஈஸியாக பேர் ஆகிடுச்சு. அதே மாதிரி காட்டன் சாரீக்கும் வந்து நம்ம ப்ளேர் பண்ணலாம். ப்ளெயின் சாரியாக இருந்தால் இந்த கலர் வந்து சூப்பராக சூட் ஆகும், இல்லை க்ரீன் கலர்னால் கூட சூப்பராகவே சூட் ஆகும். இல்லைன்னா ப்ளெயின்னா ப்ளூ கூட வந்து இதுக்கு நல்லா சூட் ஆகும். ரொம்ப டீப் ப்ளூ சூட் ஆகாது, இது மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்க மாதிரி இருந்தால் செட் ஆகும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறது, நம்மளுடைய சாய்ஸ் தான் டோட்டலாக. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகிருக்கு எனக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. 6:45 தான் சர்ச்சுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து மாஸ் முடிஞ்சு வரதுக்கே 7:30 மேலே ஆகிடுச்சு. வந்து தோசை ஊற்றி காலையில் வச்சு குழம்பு இருந்தது இல்லையா, குருமா குழம்பு, அது தொட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி டே ஓவர். இன்றைக்கி வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.